கேப்டவுன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியுள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற இந்தியா 212 ரன்களை இலக்கு நிர்ணயித்திருந்தது. நான்காவது நாளான நேற்று நீண்ட நேரம் களத்தில் நின்ற தென்னாப்பிரிக்க வீரர் கீகன் பீட்டர்சன் 82 ரன் குவித்தார். முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 3 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன்கள் எடுத்தது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 223 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 198 ரன்களும் எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 210 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் தொடரை 2-1 என கைப்பற்றியுள்ளது. கடைசி போட்டியின் சிறந்த வீரர் மற்றும் தொடர் நாயகன் என இரு விருதுகளையும் தென்னாப்பிரிக்க வீரர் கீகன் பீட்டர்சன் பெற்றுள்ளார்.